ശരണമയ്യപ്പ ആശ്യാമകോമള വിശാലധനം വിചിത്രവാസോവസാനമരണോദ്ബലതാമഹസ്തം ഉത്തുംഗരത്നമകുടം കുടിലാത്കരകേശം സാസ്താരം ഇഷ്ടവരദം ശരണം പ്രപജ്ഞേ. சத்தியமாய பொண்ணு பதினெட்டாம் படிக்குடைய நாதனே சரணமையப்பா என்று அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இந்த பொண்ணு பதினெட்டாம் படியினுடைய தத்துவங்களை பற்றி சற்று சிந்திப்போமாக. இந்த பொண்ணு பதினெட்டாம் படி என்பது குறிப்பாக பதினெட்டு புராணங்களை குறிக்கிறது என்று ஒரு சாரார் கருதுகின்றனர். பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவினாலும் இதில் மிகச்சிறந்தது 1, 8 என்ற இரண்டு எழுத்துக்கள் உள்ளன. இந்த 1 என்பது ஏகத்துவம். இது அம்பாளை பற்றிய ஒரு எழுத்தாகும். 8 என்பது ஓம் நமோ நாராயணாயா என்று நாராயணனை குறிக்கக்கூடிய மந்திரமாகும், எழுத்துதாகும். எப்பொழுது அம்பாளை பற்றி வந்தாலும் அது சிவசக்தி ஸ்வரூபியாக சிவனை உள்ளடக்கியே வருகிறது. 8 நாராயணனை குறிக்கக்கூடிய எழுத்து ஆகும். அஷ்டாச்சரம் அஷ்டாட்சரம் என்று சொல்லுவார்கள். ஏகாச்சரம் அஷ்டாச்சரம், இது ரெண்டும் அருகில் போடும் பொழுது 18 ஆகிறது. சிவனும் விஷ்ணுவும் ஐக்கியம் என்று ஆகிறது இந்த 18. அடுத்து இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 இஸ் ஆல்வேஸ் குட் என்று சொல்வார்கள். 9 என்பது மிகச்சிறந்த ஒரு எண்ணாகும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 9, இந்த 9 ரெண்டால பதிக்கினா 18, 1, 8, 9 9 தான் வரும். சோ நவகிரகங்களுக்கும் கட்டுப்பட்ட ஒரு எழுத்து ஆகும். இதையே மூன்றால பெருக்கணும்னு வச்சுக்கணும், 27 9, 27 2, 7, 9. இதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 வில் கம் ஆல்வேஸ் 9. 9 ஒரு எண்ணால் பெருக்கினால் அதனுடைய கூட்டுத்தொகை 9 தான் வரும். இதுதான் அதனுடைய சிறப்பு. ஈவன் 108 பெருக்கினா கூட 108, 1+8, 9, 9 தான் வரும். இதுதான் அந்த 9 மிகச்சிறப்பான ஒரு அது. இந்த 9 எல்லா இறைவனுடைய சக்திகளும் அதில் அடக்கப்படுகின்றன. இதுதான் அதனுடைய மிகச்சிறப்பாக கூறப்படுகிறது. அடுத்து இந்த 18 படி பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று ஒரு நம்பிக்கை உண்டு. பரசுராமர் க்ஷேத்திரத்தை நிறுவினார். இது கோகர்ணம் முதல் கன்னியாகுமரி வரை இந்த பரசுராமர் க்ஷேத்திரம் என சொல்லப்படுகிறது. இதை மலையாளம் என்றும் சொல்வார்கள். மலை ஆழம், மலை என்றால் உயர்ந்த பகுதி, ஆழம் என்றால் பள்ளமான பகுதி. இந்த உயர்ந்த பகுதியும் பள்ளமான பகுதியும் சேர்ந்து மலை ஆழம் ஆகிறது. இந்த மலையாளம்ங்கிறது ஒரு காரண பெயர். அது இந்த கேரளா, இப்பொழுது கேரளா என்று அழைக்கிறோம், அந்த காலத்திலே அது மலையாளம் என்று அழைப்பார்கள். இந்த மலையாளம் தான் அதுக்கு முக்கியமான. இந்த 18 படி என்பது ஐஸ்வர்யங்கள் அவ்வளவையும் ஒருங்கே அமையப்பெற்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு. இதிலே இந்த 18 தத்துவங்களை உள்ளடக்கி இந்த 18 படி அமைந்துள்ளது. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற பஞ்சேந்திரியங்கள் இருக்கின்றன. அடுத்து காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரிய, தீக்ஷ, டம்ப என்று சொல்வார்கள். இது ஒரு 8 அட்டராகங்கள் என்று சொல்லுவோம். அடுத்து ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் என்று 3 குணங்கள் உள்ளன. இந்த 3 குணங்களையும் அடுத்து அவிக்தை, விக்தை, 2 இருக்கு. இந்த 2 ஆக மொத்தம் 5+8+3+2 ஆக மொத்தம் 18 ஆகும். இந்த 18 தத்துவங்களையும் கொண்டு இந்த 18 படி விளங்குகிறது. இந்த 18 படியிலே இப்பொழுது மெட்டல் கவர் போட்டு மூடிவிட்டார்கள். முன்பெல்லாம் ஒவ்வொரு வருடம் மலைக்கு செல்லும் ஐயப்பமார்களும் ஒவ்வொரு படியில் தேங்காய் உடைத்து
முன்னோக்கி செல்ல வேண்டும். அவர்கள் ஐயன் தரிசனத்தை முடித்துவிட்டு மேலிருந்து கீழாக ஒவ்வொரு படியாக எண்ணி எத்தனாவது வருஷம் போகிறார்களோ அத்தனை வருஷத்தில் அந்த படியில் 18 படி அடித்து கீழே இறங்க வேண்டும். இந்த 7 படி ஏறும் பொழுது 18 படி முடித்தவர்கள் அங்கே ஒரு தென்னங்கன்றை கொண்டு வைப்பார்கள். இந்த தென்னங்கண் எதுக்காக வைக்கிறது அப்படின்னா, அந்த தென்னங்கண் வந்து சாஸ்தாத் பரமசிவனை குறிக்கிறது. கற்பக விருட்சம், அது பார்க்கடலில் இருந்த கற்பக விருட்சத்தை கொண்டு போய் வைப்பதாக அர்த்தம். ஒரு முக்தியினுடைய நிலைமை அது காட்டுது. தென்னங்கண் முக்கண்ணன், அந்த தேங்காயை பார்த்தீங்கன்னா 3 கண்ணு இருக்கும். முக்கண்ணனை பற்றி அது குறிக்கிறது. சிவபெருமானுடைய பரம அனுகிரகம் பெற்றது, பார்க்கடலிலிருந்து தோன்றிய கற்பக விருட்சம் கைலாயத்திற்கு சென்றது. அந்த கைலாயத்திலே கற்பக விருட்சம் இருப்பதனுடைய ஒரு பூரணத்துவத்தை இவர்கள் 18 படி ஏறி இறங்கிவிட்டது என்று ஒரு பூரணத்துவத்தை காட்டுவதற்காக அந்த தென்னங்கண்ணை கொண்டு போய் அங்க சபரிமலையை நடுகிறார்கள். இன்றும் பல்லாயிரக்கணக்கான தென்னங்கண் அங்கு நடப்பட்டு தென்னமரங்களாக இப்போ காட்சியளிக்கின்றன. அடுத்து இந்த 18 படிகளிலும் இப்பொழுது மெட்டல் போட்ட பிறகு யாரையுமே ஒரு முதல் படியில் கூட தேங்காய் உடைக்க அனுமதிக்கப்படுவதில்லை. சைடில் தான் உடைச்சு போகணும். யாருக்குமே கன்னி ஐயப்பனுடைய ஸ்டேட்டஸ் கூட பகவான் கொடுக்கல. ஸோ எல்லாரும் மலைக்கு வர வேண்டியதுதான். அதனால எல்லாருமே பக்கத்தில் போய் அந்த கற்பண்ண சாமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செவுத்தில் போய் தேங்காய் அடிச்சுட்டு மலைக்கு பார்க்கணும். யாரும் 18 படியில் தேங்காயெல்லாம் உடைக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி பகவானுடைய அனுகிரகம் அந்த மாதிரி ஆயிருக்கு. அது பல படிகள் உடைந்து விட்டன. அதுவும் 13வது படி 14வது படி தான் நாங்கள் போகும்போது பார்த்துருக்கோம். சில படிகள்லாம் உடைந்தே இருந்தது. என்ன மலையில் தேங்காய் அடித்து அடித்து இந்த படிகள்லாம் இந்த வெயிலுக்கும் மழைக்கும் க்ஷீணமாயிடுத்து, எல்லாம் பின்னமாயிடுச்சு. அதனால் அங்கே இறைவனே அனுகிரகம் செய்து மெட்டல் கவர் போடுன்னு சொல்லிட்டு அங்கே தேவப்பிரசன்னம் வந்தது. அந்த தேவப்பிரசன்னப்போ நாங்கள் போயிருந்தோம். அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த தேவப்பிரசன்னத்தில் பகவானே சொல்லி அதுக்கு வந்து மெட்டல் கவர் போட்டாங்க. இந்த 18 படி 18 சித்திகளை தன்னகத்தை அடக்கி உள்ளது. இந்த 18 சித்திகளில ஒவ்வொரு படியிலும் இறைவன் போருக்கு பயன்படுத்திய ஆபரணங்களை அந்த படிகளிலே ஆவாகனம் செய்துள்ளார் என்றும், ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு வருஷமும் இருமுடி தாங்கி முறையாக விரதம் இருந்து உள்கொண்ட பக்தியுடன் உள்ளத்தே தூய்மையுடன் மலைக்கு செல்பவர்களுக்கு இந்த 18 சித்தியிலும் ஒவ்வொரு சித்தியாக ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. இந்த 18 சித்தி என்ன, இந்த 18 ஆயுதம் என்ன அப்படிங்கிறத நாம் இப்ப கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். 1 படி தனுசாபரண அனிமா சித்தி அருளும் என்று சொல்லியிருக்கு. தனுசாபரணம் 1வது படியில். 2 படி கதை அணிந்த மகிமா சித்தி அருளும் என்று சொல்லியிருக்கு. கதாயுதம் 2வது சித்தி, 2வது படி. அதுவே மகிமா சித்தி கிடைக்கிறது. இதை பற்றி விரிவாக பார்ப்போம். திரிசூல மேந்திய 3வது படி திரிசூல மேந்திய லகிமா சித்தி அருளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4வது படி பரசாபரிகம் தரித்த சர்வம் சர்வாப்திர சித்தி அருளும் என்று சொல்லியிருக்கு. 5வது படி கரவாணம் ஏந்திய சில ஆயுதங்கள்லாம் நமக்கு பார்க்கிறோமே தவிர அந்த ஆயுதங்கள்லாம் நடைமுறையில் ரொம்ப நாளாக இல்லை. இதுகள்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள். கரவாணம் ஏந்திய ஈசத்த சித்தி அருளும் என்று சொல்லியிருக்கு. 6 படி புசும்பி தரித்த விசித்துவ சித்தி அருளப்படுகிறது. 7வது படி முசலம் கொண்ட பிரகாமிய சித்தி கிடைக்கிறது. 8 படி கோதண்ட கரம் பூண்ட பிராப்தி சித்தி கிடைக்கிறது. 9வது படி அங்குசம் தரித்த, அங்குசம்னா ஒரு ஆயுதம் அது, அது தரித்த இச்சா கிரியா ஞானசக்தி அருளும். ஏற்கனவே நம்ம இச்சா கிரியா ஞானசக்தியை பற்றி போன்ற இது இதுக்கு முந்தின பல
நிகழ்ச்சிகளிலே அதை பற்றி விரிவாக பார்த்துள்ளோம். ஒன்பதாம் படி நமக்கு அங்குசம் தரித்த தியாகம், பத்தாம் படி நமக்கு சக்தி ஆயுத தர சர்வ ஆகர்ஷண சித்தி அருளும். சக்தி ஆயுதம் என்று ஒரு ஆயுதம், சர்வ ஆகர்ஷண சித்தி அருளும். ஆகர்ஷண என்றால் ஒவ்வொருத்தரையும் அப்படியே ஈர்க்கக்கூடியது, ஆகர்ஷிக்கக்கூடியது. யாரையாவது பார்த்தா அப்படியே நம்ம மேல கவர்ந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு சித்தி கிடைக்கும். பதினொன்னாம் படி நமக்கு பரசு ஏந்திய சர்வம் மிருத்தி பிரசன்னமான சித்தி அருளும். சர்வம் மிருத்தி பிரசன்னமான, ஈவன் இறந்து போனவர்கள் கூட நம்மள்கிட்ட அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பார்கள். சர்வம் மிருத்தி அப்படின்னா மனுஷங்க மட்டும் இல்ல, எதுவானாலும் நாய் நரி நமக்கு பிரியமாக இருந்ததெல்லாம் கூட ஏதாவது இறந்து மிருத்தியும்னா இறக்கிறது, இறந்தவர்களை கூட அப்படியே பிரசன்னமாகும்னா பிரசன்ன முன்னாடி வந்து நிற்பாங்க. அவ்வளவு பெரிய சக்தி. இப்ப கூட சொல்றாங்க, நாங்க அந்த ஆவியோட பேசுறோம், இந்த ஆவியோட பேசுறோம், கூப்பிட்டு பேசுறோம் அப்படின்னா, இதெல்லாம் முன்னாடியெல்லாம் நிறைய இந்த ஸ்டவ் எடுப்புற கூப்பிடுறது அங்க கூப்பிடுறதுலாம் ஒரு பழக்கத்துல இருந்தது. இப்ப கூட வெத்தலையை போட்டு கூப்பிடுறாங்க, என்னமோ பண்றாங்க, இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கும் நடைமுறையில் பல இடங்கள்ல அதெல்லாம் இருக்கு. பன்னெண்டாம் படி நமக்கு பிண்டிபாலதர சர்வ விக்ன நிவாரண சித்தி அருளும். சர்வ விக்ன நிவாரண சித்தி, விக்னங்கள்னா எந்த வகையான தொல்லையும் இருக்காது. ஒரு காரியத்தை எடுத்தோம்னா விக்னம் இல்லாம முடியணும்னு சொல்லிட்டு தான் விக்ன விநாயகரை விக்னேஸ்வரரை பூஜை பண்ணிட்டு தான் அதை ஆரம்பிக்கிறோம். விக்னங்கள் என்றால் ஒரு தடை, தடை இல்லாமல் அந்த காரியங்களை நடத்தி செல்லக்கூடிய. சர்வ விக்ன நிவாரண, நிவாரண என்றால் அதை முடித்துக் கொடுக்கக்கூடிய சித்தி அருளும். பதிமூணாம் படி நமக்கு மகோல்கா அணிந்த சர்வ பிரியங்கர சித்தி அருளும். எல்லாம் பிரியம், பிரியம்னா அன்பு, சர்வ பிரியங்கர எல்லாம் நம்மள்ட்ட அன்பா இருக்கும். மனுஷர் மட்டும்தான் அன்பா இருக்கணுங்கிறது இல்ல, நம்ம போனோம்னா முட்டை வர்ற மாடு முதற்கொண்டு அப்படியே பார்த்துடுத்துனா அப்படியே தலையை குனிஞ்சு அந்த பக்கம் திரும்பி போயிடும். எதுக்குமே அந்த கோபமே பார்த்த உடனே ஒரு ஒரு சந்தோஷம், அது வந்து அந்த கோபமும் தன்னுடைய எந்த ஒரு நிலையில வருதோ அந்த நிலை அப்படியே மாறிடும். சர்வ பிரியங்கர, பிரியம்னா அதான் சர்வ பிரியங்கர சித்தி அருளும். பதினாலாம் படி நமக்கு வஜ்ராயுத சர்வ துக்க விமோசன சித்தி அருளும். இப்ப அதான் ரொம்ப எல்லாருக்குமே துக்கம், துக்க விமோசனம். துக்க விமோசனம்னா துக்கத்திலிருந்து விமோசனம் கிடைக்கிறது. சர்வ துக்க விமோசன சித்தி அருளும். பதினைந்தாம் அடி நமக கட்கம் பூண்ட சர்வார்த்த சாதக சித்தி அருளும். சர்வ அர்த்த சாதக, ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொன்னார்னா அது வந்து நமக்கு சாதகமான பொருளையே கொடுக்கும். அவர் பாதகமா நினைச்சு சொன்னா கூட நமக்கு அது வந்து சாதகமா மாறிடும். அதுதான் ஒரு பெரிய சித்தி. எல்லாமே நமக்கு சாதகமா வரும், பாதகமே வராது. அந்த மாதிரி சாதகமாக வரக்கூடிய சர்வார்த்த சாதக சித்தி அருளும். அர்த்த சாதகமான அர்த்தமா இருக்கும், பொருள் வந்து நமக்கு சாதகமான பொருளாக அமையும். பதினாறாம் படி நமக்கு காலதண்டாயுத சர்வ ஞான சித்தி அருளும். சர்வ ஞான சித்தின்னா இறைவன்கிட்ட போயாச்சுன்னா ஞான சித்தி எல்லாருக்கும் வரும். அதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே தேவையில்லை. சர்வ ஞான சித்தி அருளும். விவேகானந்தர் போய் இங்கிருந்து அமெரிக்கால ஒரு நண்பர் வீட்டுக்கு போறாரு. அவர் ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர். அவருக்கு ஏதோ பாடத்தில் ஒரு டவுட், லைப்ரரியில் போய் ஒரு புக் எடுத்துட்டு வந்து அந்த டேபிளில் போட்டுட்டு இருக்காரு. அவர் குளிக்க போயிருக்காரு, ஒரு 20 நிமிஷம் ஆடுறது. அது வரைக்கும் இவர் விவேகானந்தர் வாசலில் போய் அங்க அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த புக்கை சும்மா இருக்கமே சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து படிச்சு பார்க்கிறாரு. இவர் குளிச்சுட்டு வந்த உடனே அவர் பார்த்தார், இந்த புத்தகத்தை மொழி வச்சுட்டார். என்ன சுவாமி இது என்ன, இதுல என்ன இருக்கு, இது கெமிஸ்ட்ரி புக்காச்சே, இதுல ஒன்றும் ஞான சம்பந்தமாகவோ அல்லது இறைவன் சம்பந்தமாக ஒன்றுமே இல்லையே. இல்லை சும்மா நீங்க வர்றதுக்கு 20 நிமிஷம் இருக்கேங்கிறதுக்காக நான் அப்படியே ஒரு 200 பக்கம் படிச்சுட்டேன். அதுக்குள்ள 200 பக்கம் படிச்சிருக்கார். 200 பக்கம் படிச்சுட்டு இவர் என்ன சந்தேகத்துக்காக ஒரு ஸ்லிப் வச்சிருக்காரோ, நீங்க இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்ததா, இதுக்காகத்தான் அந்த ஸ்லிப் வச்சிருந்தா, இதனுடைய பொருள் இதுல இருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தை அப்படியே அவர்கிட்ட விளக்கி சொல்லிட்டார். அப்போ ஞான சித்திங்கிறது அதுதான். ஞான சித்திங்கிறது இறைவன்கிட்ட போக போக அறிவுங்கிறது தன்னால இட் வில் ஃபோர் ஃப்ரம் வேரியஸ் ஆங்கிள்ஸ், தன்னுடைய மூளையில வந்து அப்படியே அந்த அறிவு உங்களுக்கு வந்துடும். அதுதான் சர்வ ஞான சித்தி அருளும். பதினேழாம் படி நமக சக்கராயுத தர மகாவிஷ்ணு கையில் இருக்கிற சக்கராயுதம். சர்வாங்க சுந்தர சித்தி அருளும். உடம்புலாம் அங்கமெல்லாம் அழகா இருக்கும். சுந்தரர்னு பேரு, மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு பேரு. சுந்தரர்னா என்ன இருக்கும், அழகர்னு இருக்கும்.
இறைவனுக்கு வந்து புலித்தோலும் கையில வந்து அக்னியும் மானும் வச்சிட்டு இருக்காரு. அவருக்கு எங்க இருந்து அழகு வரும் அப்படின்னா அதுவே ஒரு அழகுதான். திரை சூடிய பெருமான், கங்கை சூடியவன், திருசூலதாரி, அது ஒரு அழகு. சர்வ அங்க சுந்தர சித்தியர்களும் அங்கம் முழுக்க அம்புன்னா உடம்பு, உடம்பெல்லாம் அப்படியே அழகாயிடும். சர்வாங்க சுந்தர சித்தியர்களும் பதினெட்டாம் படி நமக சுருகையுடன் சகல சௌபாகியங்களும் வரணும். எல்லா சௌபாகியங்களும் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா சௌபாகியங்களும் வரணும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இழமையும் கழுபணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டர் கூட்டும் கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாணி அபிராமியேன்னு அபிராமிப்பட்ட பாடினார். ஏன்னா அவருக்கு அந்த எல்லா சித்தியும் அதில் கிடைச்சிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கம்பாங்க. அதில் பாருங்க பதினாறு இருக்கும். அந்த பதினாறு சித்தியும் அவருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுறார். மாதிரி ஏழன்கிட்ட போயாச்சுன்னா ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளவும் தன்னால் கிடைக்கும். அதைத்தான் இந்த பதினெட்டாம் படி சொல்லுவோம். இந்த பதினெட்டாம் படியை உண்மையான பயபக்தியுடன் உண்மையான அன்பும் பாசத்துடனும் பக்தியுடனும் யாரெல்லாம் அந்த விரதத்தை முறையாக கடைபிடித்து போய் அடைகிறார்களோ அவர்களுக்கு வந்து எல்லா சௌபாகியங்களும் கிடைக்கும். தவயோக சித்தாந்த தத்துவம் அர்த்தம் சொரூப சபரிகிரிவாள் பரிபூரணானந்த ஸ்வரூபனே சரணமையப்பான்னு சொல்ல இதுல இந்த முதல்ல சொன்ன அஷ்டமா சித்திகள்ல அனிமா சித்தி அப்படின்னு சொல்றோம். இந்த அனிமா சித்திங்கிறது ஒரு பெரிய பொருளையும் அப்படியே சிறியதாக்கி காட்டக்கூடிய ஒரு தன்மை உடையது. ஆஞ்சநேயர் அவ்வளோ பெரிய உருவம் எடுக்கிறார். உடனே அந்த கடலை தாண்டி அந்த பக்கம் போன உடனே அந்த இலங்கை அரண்மனைக்குள்ள நுழையும் பொழுது மிகச்சிறிய உருவம் எடுத்து அந்த ஜன்னல் வழியா எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி சுற்றி வர்றார். அவரால் அவ்வளவு சிறிய உருவம் எடுக்க முடிகிறது. அதுதான் அனிமா சித்தி என்ற பெயர். மகிமா சித்தி சிறிய பொருளையும் பெரியதாக்கி காட்டும். விஸ்வரூபம் காட்டுறார் மகாவிஷ்ணு அர்ஜுனனுக்கு. அதுக்குன்னே தனியா அவருக்கு தீட்சைக்காக வெறும் ஒரு கண்ணு கொடுக்கிறார் ஸ்பெஷலா. என்ன சாதாரண கண்களால பார்க்க முடியுமா அவ்வளவு பெரிய விஸ்வரூபத்தை? எவ்வளவு பெருசு விஸ்வரூபம்! சாதாரணமா கிருஷ்ண பகவான் கூடவே இருந்த நண்பர், உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் அடக்கி தன்னுடைய விஸ்வரூபம் கொடுக்கிறார். விஸ்வரூப காட்சி. அதே மாதிரி வாமனர் என்ன பண்றார்? குள்ளமா அங்கிருந்து வந்து பூமியை ஒரு பக்கம் ஒரு காலால் அளந்து ஆகாசத்தை ஒரு காலால் அளக்கிறார். மூணாவது கால தலைமையில் வச்சு அப்படியே பாதாளத்துக்கு அனுப்பிடுறார். லகிமா சித்தி, கடினமான பொருளையும் அப்படியே லேசாக மாத்திரம். இதை மாணிக்க வாசகரை இந்த சொல்றார். மாணிக்க வாசகர் அதை வந்து அனுபவிக்கிறார். கற்றுணை பூட்டிவோர் கடலை நிற்பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பாடுறார். பாடின உடனே அந்த கல்லோட கட்டி கடல்ல போட்டுடுறாங்க, அந்த கல்லே அப்படியே மிதக்கிறோம். சோ கனமான பொருளும் அப்படியே லேசான பொருளா மாறிடும். இதே ராமர் பாலம் கட்டும் பொழுது பார்க்கலாம், ராம்னு எழுதி போட்டா அந்த கல் மிதக்கும். அந்த வானரங்கள் போட்டு அப்படியே அந்த கல்லெல்லாம் மிதந்தது. இன்னைக்கும் ராமேஸ்வரத்தில் போனால் அந்த சில கல் ராம்னு எழுதியிருக்கும், அந்த கல் அப்படியே மிதந்துட்டு இருக்கிறத எடுத்து வச்சிருக்காங்க, பார்க்கலாம். ரொம்ப விசேஷம். கரிமா சித்தி, லேசான பொருளும் மிகவும் கடினமாயிடும். அவர் கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணர் போய் உட்கார்றார். கிருஷ்ணருக்கு ஈக்குவலா ஒரே ஒரு துளசி தளத்தை எடுத்து பக்தியோட போட்ட உடனே அது அவருக்கு, அதுக்கு முன்னாடி பொன் பொருள்லாம் போடுறாங்க, அது கிருஷ்ணர் தான் கீழே நிற்கிறார், அது தட்டு வந்து மேலேயே இருக்கு. ஆனா ஒரே ஒரு துளசி தளத்தை எடுத்து அன்பாக கிருஷ்ணன் பேரை சொல்லி போட்ட உடனே ரெண்டு சமமாயிடுறது.
சோ லேசான பொருள் கூட கடினமான பொருளாக மாறிவிடுது. அது ஒரு சித்தி. பிராப்தி சித்தி, எவ்விடத்திலும் தடையின்றி செல்வது பிராப்தி சித்தி. இந்த பட்டுக்கோட்டையில எங்க ஊர் அங்க உள்ள சுப்பையா பிள்ளைன்னு சொல்லுவாங்க, சாமியார் மடம்னு பேரு. ஒரே நேரத்தில் அவர் வந்து ஒரு 10 இடத்துல காட்சி கொடுத்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்சி கொடுத்துருக்கு. ஒரே ஆள் ஒரே நேரம் அவர் இறக்க போற டயத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார். அவருக்கு அவர் மேல யாரெல்லாம் பிரியமாக இருந்தார்களோ, அவருக்கு பணியுடை செய்தார்களோ, அவருடைய அந்த தீட்சையை பெற்றார்களோ, அவ்வளவு பேரும் அங்க வந்து ஆனந்தம் அடைஞ்சிருக்காங்க. நான் இப்பதான் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். பிரகாமிய சித்தி, வேண்டிய உடலை எடுத்துக்கொள்வது. இதை வந்து நம்ம அருணகிரிநாதர் கிளி உருவம் எடுத்து இன்னைக்கும் கூட சொல்லுவாங்க, அந்த கிளி கோபுரம் திருவண்ணாமலையில் அந்த கிளி கோபத்திலிருந்து அவர் பாடல்களை பாடுறார். முருகப்பெருமானை போற்றி பாடுறார். ஈசத்துவ சித்தி, இறந்தவர்களையும் உயிர் பெயச் செய்யக்கூடியது. அதான் ஈசத்துவ சித்திங்கிறது. இதுக்கு உதாரணம் நம்ம மயிலாப்பூர்லயே பார்க்கலாம். பூம்பாவை திருநாவுக்கரசர் என்ன பண்றார், இறந்து போன அந்த பெண்ணுடைய சாம்பலை கொண்டு வந்து கொண்டு வாங்கிறார். உடனே பதிகம் பாடினவுடனே அந்த பெண் வந்து மயிலாப்பூர்ல அப்படியே பெண் உருவம் எடுக்கிறார். அந்த பொண்ணு தான் ஏற்கனவே அவருக்காக நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு. அவரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க, அந்த பொண்ணுடைய பெற்றோர்கள். அப்ப சொல்றாரு, இந்த பெண் எப்போ வந்து திரும்பவும் உயிர் பெற்று எழுகிறாளோ அவள் என்னுடைய மகள் மாதிரி ஆயிடுறான், நான் திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு சொல்லிடுறான். இவருடைய விருப்பத்திற்கு எதிராக அவருடைய பெற்றோர்கள் ஒரு பெண்ணை நிச்சயம் பண்றாங்க. அந்த பெண் தான் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த பெண். அவளை பாம்பு தீண்டி அறவம் தீண்டி இறந்து விடுகிறாள், அது எரித்து விடுகிறார்கள். இந்த செய்தி திருவற்றியூர் வந்துவிட்டு திருநாவுக்கரசர் மயிலாப்பூர் வந்து கபாலீஸ்வரரை தரிசனம் செய்வதற்காக வருகிறார். அப்பொழுது இவருக்கு அந்த செய்தி வருது. உடனே அவர் என்ன செய்யறாரு, சாம்பலை கொண்டு வாங்க அப்படிங்கிறார். சாம்பலை கொண்டு வந்தவுடனே இவர் பதிகம் பாடினவுடனே சாம்பலுக்குள்ளேருந்து அப்படியே அந்த பெண் உயிர் பெற்று எழுகிறாள். சோ இறந்தவர்களையும் உயிர் பெற்று எழக்கூடிய ஒரு சக்தி வந்து அதில் வந்துடுது. பசித்துவ சித்தி, தேவ மானுட நரக மிருக பரப்பன ஊர்வன மரம் போன்ற எல்லா உருவத்தையும் எடுத்துக் கொள்ளலாம். இந்த ஒரு சித்தியும் அதில் வருது. பசித்துவ சித்தி என்ற பெயர். இது எல்லா சித்திகளும் ஒவ்வொரு வருடமும் சபரிமலை செல்வதனால் இந்த 18 படி ஏறி வரும்பொழுது சித்திக்கப்படுகிறார்கள் என்பது உண்மை. எல்லா ஐயப்பமார்களும் உண்மையான பக்தியுடன் உள்ளத்தே தூய்மையுடன் உரையாக விரதம் இருந்து இருமுடி எடுத்து 18 படி ஏறி சுவாமியை தரிசனம் செய்து இந்த அனுகிரகங்களையெல்லாம் பெற்று க்ஷேமமாக வாழணும் என்பதை வேண்டிக் கேட்டுக் கொள்கிறோம்.